Geek Robo Cook Automatic Electric Pressure Cooker. Idli Sambar Pongal Biryani ne ungalku virupapadatha samaikka 11 preset menu, 7 safety guards for safe cooking experience. Adu mattum illama namma samaikkira unavu porukalin oottachathu aarogyatha paadhukaathu digital cooking experience ungalku tharugirathu. Baking, sautéing, steaming, frying ne ellathai mandra maadhiriyana oru all in one intelligent pressure cooker na adu dhaan namma Geek Robo Cook. Happy award to you. Happy award to you. இப்போ ரீசெண்டாக விஜய் டெலி அவார்ட்ஸ் நடந்து முடிச்சது. அதில் நிறைய பேருக்கு நிறைய கேட்டகரிஸில் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த வகையில் பாரதி கண்ணம்மா சீரியலில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்கிற ரோஷ்னி ஹரிப்ரியன் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடச்சிருக்கு. ரோஷ்னி ஹரிப்ரியன் அவர்களுடைய கையில் அந்த அவார்டு வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் இந்த அவார்டு கிடச்சதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேங்க்யூ யூனிவர்ஸ், நீங்கள் காட்டின அளவில்லா அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களாகிய உங்களால தான் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் கண்ணம்மா, நன்றி, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் பொறுத்த வரைக்கும் கண்ணம்மா அவர்களுடைய கேரக்டர் இந்த சோசியல் மீடியால ரொம்பவே வைரலானதை சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். கணவன் கூட சண்டை போட்டுட்டு கண்ணம்மா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போவாங்க இல்லையா, நடந்து போவாங்க. அப்போ ஏகப்பட்ட மீம்ஸ் எல்லாம் கண்ணம்மா அவர்களை வச்சு பார்த்தோம். அண்ட் டிஆர்பிலையும் பாரதி கண்ணம்மா சீரியல் தொடர்ந்து டாப்ல இருந்தது. இப்போ ரோஷினி அவர்களுடைய ஆக்டிங்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கிறத பார்த்து நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா ரோஷினி அவர்களை ஸ்கிரீன்ல கண்ணம்மாவே தான் நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரியும், அந்த கேரக்டருக்கு அவ்வளவு அவங்க உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியல்லயே வெண்பா கேரக்டர்ல நடிக்கிற ஃபரினா ஆசாத் அவர்களுக்கு பெஸ்ட் வில்லன் அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் வில்லனுக்கான அவார்டு அவங்களுக்கு கிடைச்சதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 8 வருடங்கள் போராட்டத்துக்கு அப்புறமா பைனலா எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எதுவும் தெரியாத சின்ன இன்னோசென்ட் பொண்ணா பஸ்ல என்னோட உடஞ்சி போன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு, அது கூட நம்பிக்கை, ஆர்வம் அண்ட் நிறைய கனவுகள் கேரி பண்ணிட்டு ராஜ் டிவிக்கு வந்தேன். அப்பத்துல இருந்து ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்டா தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு. பிரவீன் பென்னட் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா டீமுக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா டப்பிங் ஆர்டிஸ்டான லக்ஷனா அவர்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஏன்னா அவங்க தான் வெண்பாவோட வாய்ஸ் பேசுறாங்க. இப்படி ஃபரினா அவர்கள் ரொம்பவே எமோஷனலா தேங்க் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்க வெண்பா கேரக்டரை அவ்வளவு திட்டுறாங்க, அவ்வளவு வெறுக்கிறாங்க அப்படின்னு. அது எல்லாமே கண்டிப்பா அந்த கேரக்டராவே அவங்க வாழ்றதுக்கான ஒரு பலன் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த பலனுக்கு மிகப்பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு நிறைய பேர் ஃபரினா அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க இல்லையா ஃபரினா அவர்கள், ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேக் கட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் அவங்களுடைய சோசியல் மீடியால அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆலியா மனசா அவர்களுக்கு ராஜா ராணி 2 சீரியலுக்காக பெஸ்ட் மருமகள் அப்படின்ற அவார்டு கிடைச்சிருக்கு. அவங்க அந்த அவார்டு கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணி இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேங்க்ஸ் அட்டன் விஜய் டெலிவிஷன் ஃபார் பெஸ்ட் மருமகள் அவார்டு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இட்ஸ் மை 3rd கண்டினியூஸ் அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய கேட்டகரிஸ்ல நிறைய பேர் விஜய் டெலி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஆடியன்ஸ் அவங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிட்டு வராங்க. ஆலியா மானசா, ஃபரினா ஆசாத் அண்ட் ரோஷினி ஹரிப்ரியன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அவார்ட்ஸ் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.